வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க வந்து எதையும் பார்க்க போல, நாங்க வந்து காலேஜ்ல சேர போறோம். யார் சொல்லுங்க ஃப்ளைட் பார்க்க போறோம், ஃப்ளைட் பார்க்க போறோமா? ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலேஜ் சேர போகிறோம். எதுக்கு இந்த விபரீத முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் எந்த காலேஜில் படித்தோன்னா எஸ்எல்சிஎஸ் அப்படின்னு ஒரு காலேஜில் வந்துட்டு பிஎஸ்சி விஸ்காம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதே காலேஜில் எம்எஸ்சி விஸ்காம் சேர போகிறோம். எங்கள் கூட படித்த பசங்களாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து எதுவும் கேட்காதீங்க, பர்சனலாக வந்து எதுவும் கேட்காதீங்க. அது வந்துட்டு இல்லங்கத்துக்கு வினையாக முடிஞ்சிடும். பிஎஸ்சி தான் அந்த காலேஜில் படிச்சிட்டோம், எம்எஸ்சி ஏன் அதே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே அந்த டவுட் வந்துச்சு. ஆமாம், எதுக்கு எம்எஸ்சி அதே காலேஜ்? நீ வந்துட்டு வெளியூர் போயிருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் நிறையா விஷயம், ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எதுக்கு எம்எஸ்சி வந்துட்டு அதே காலேஜ்? அதாவது ஒரே குட்டையில் ஒரு மட்டன் வாயில் அந்த மாதிரி ஏன் அதே காலேஜில்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன் அதே காலேஜ்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன், வந்துட்டு ஸ்டூடியோ வேலையை பார்த்துப்பேன் அடுத்து. ஸோ காலேஜும் போய்ப்பேன், ஸ்டூடியோ வேலையும் பார்ப்பேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அதே காலேஜ். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ நாங்கள் படித்ததை விட இப்போ நிறையா இருக்கு. ஸோ அதனால அதை எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உலகத்திலேயே மிகச்சிறந்த போய் இதாண்டா. நான் வந்துட்டு ஆக்சுவலி என்ன பிளான்ல இருந்தேன் அப்படின்னா, சரி ஒரு கரஸ்ல போட்டு, எனக்கு ஆக்சுவலி விஷயம் தெரியல, கரஸ்ல போட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு படிச்சுட்டு அந்த டைம்ல ஒர்க் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. ஆனா இவன் குறுக்கால வந்துட்டு, எதுக்கு ஏதோ ஒரு டைம்ல குறுக்க வந்தான், வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன பிளான் அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு காலேஜ் சேர்றதப்பே வந்துட்டு ஒரு 4 கரியர் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தேன், சொல்லவே இல்லை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனால் இன்னொரு இடம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த இதுமே அந்த 4 போட்டேன். அந்த 4 ஒன்று வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. நீ அப்படி வரியா? என் மூஞ்சிய பார்த்தா ப்ரொஃபஸரா ஆத்தாடி. எனக்கு பேசிக்காவே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க பிடிக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பொது நலத்திலே ஒரு சுயநலம் இருக்கு. நமக்கு இப்ப ஒரு விஷயம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா 4 சொல்லி கொடுக்கும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லா கிளியர் ஆகும், நம்ம அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அது இது முடி வேறு ரொம்ப டார்ச்சர் இருக்கும். ஸோ வந்துட்டு அதில் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் எனக்கு வந்துட்டு டீச்சிங் பேசிக்காகவே பிடிக்கும். அதுக்காக எங்கள் காலேஜ்லேயே நான் போய் சேருவேன்னு ஒரு நாள் நான் நினைக்கவே இல்லை, சொல்ல முடியாது. நாளை பின்னே நான் இந்த காலேஜ்லேயே கூட ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லைஃபை தொலைச்சிட்டா. விலாகிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காலேஜ் படிச்சுக்கிட்டு காலேஜுக்குள்ளேயே விலாக் எடுத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னன்னா நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, என்ன ரெடி பண்ணுறதுன்னு தெரில, நான் இவனுக்குலாம் ஒன்றும் தெரில, எங்கே இருக்கு இவன் டாக்குமெண்ட், என்னென்ன கொண்டு வரணும் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. நீ டென்ஷன் ஆகுது. நான் என்னோடதெல்லாம் போயிட்டு ஆரிபரியில் எல்லாத்தையும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் பிரிண்ட் எடுத்துட்டு நான் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காட்டுறேன். நான் வந்து ஒரு 4 முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு டேட்டுக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு காட்டி கொடுத்துரும். காலேஜ் போகலாம், இப்போலாம் அட்மிஷன் போட்டு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு 2 ஹலோ, அதான் ஜாலியா இருக்கான் காலேஜ் போறோம் அப்படின்னு சொல்லி பெயின்னு சொல்லுவாங்கல்ல, இடுக்கன் வருங்கால் நழுக தும்போற நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் ஒரு செட் ஆஃப் பிளான் ஒன்று வச்சேன், அது எதுவுமே நடக்கல, அது எப்பயுமே நடக்காது. லைஃப் வந்து நீ உன் பிளான் நீ பண்ணி பண்ணு, நான் கூட்டு போறதுல காட் ஹஸ் அதர் பிளான்ஸா, அதை அடிக்கடி சொல்லுவேன். அப்பப்ப இப்பயும் அந்த செட்டையை காமிச்சிட்டாப்ல. இல்ல புரியல, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது ஐயோ ஐயோ அந்த நாள் எப்படியா சீக்கிரம் முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இருக்கும்ல, ஐயோ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரணும் இந்த காலேஜ் லேட்டாக வரணும் இந்த காலேஜ் சொல்லிட்டு டக்குனு காலேஜ் வந்துருச்சு.
அது இருக்குல்ல, இதுதான் எங்கள் காலேஜ், இப்படி இருக்கும். இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் யாரும் கொடுக்கல, நாங்களே எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கல. ஸோ இந்த காலேஜ் தான் எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்கள் கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. கிடையாது அனாதை ஆமத்தான் இருப்போம். ஸோ கைஸ் இதுதான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு படித்த கிளாஸ் ரூம். இங்கே ஒரு ரோ இருக்கும், மிடில் ஒரு ரோ இருக்கும், மூணு ரோ நாலு ரோவான்னு தெரியல, ஆக்சுவலி நாலு ரோன்னு நினைக்கிறேன். மிடில் ஒரு ரோ, இந்த கார்னரில் ஒரு ரோ அப்படி இருக்கும். நான் வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து ரெண்டாவது சீட்டு, இவன் வந்துட்டு அந்த சைட்லேருந்து பேக்லேருந்து ரெண்டாவது சீட்டு. அங்கே உட்காந்தானா இங்கே உட்காந்தானு தெரில. ஃபஸ்ட் இயரில் அங்கே உட்காந்துருந்தான், செகண்ட் இயரில் இங்கே வந்துட்டான், இங்கே வந்துட்டான். ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் ரூமு. இப்போ வந்துட்டு அனாதையாக இருக்குது இந்த கிளாஸ் ரூம் பார்க்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா, அனைத்துக்கும் காரணம் நீதாண்டா. எங்கள் வீட்டில் சும்மா இருந்த கையில் உஸ்பேத்தி விட்டு படிக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு எதாவது ஆச்சு, அதுக்கு நீதாண்டா காரணம். நேம் ஆஃப் த பேர்னு அப்பா பேர் தான். ஆமாம், நீங்கள் தகப்பனார் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேர் போடு. மரிஷ் ஜாயின் பண்ணிட்ட அப்படிதானே? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. கையெழுத்து போடாதீங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன்.